சங்கீத பகுதியில் காவேரி எழுதின சங்கீதம் நம்ம நிறையா கேட்டிருக்கோம். ஆசாப்பின் சங்கீதம், ஆசாப்பு கூட தாவீதை போல தன்னுடைய நடவடிக்கைகளை எழுதி வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட சங்கீதத்தில் ஒரு வார்த்தைகள் தான் இங்கே நம்ம இன்னைக்கு வாசித்ததும் கூட. ஒன்பதாம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறார் அவர், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி கூட அதுதான், எப்பயுமே பகைவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பானோ, எப்பயுமே பகைவன் நம்மளை தூஷிச்சுக்கிட்டே இருப்பானோ, பகைவன் ஒருத்தன் எப்பயுமே இருந்துட்டே இருப்பானா, ஏன் தேவன் இந்த விஷயத்துல தலையிட்டு நம்மளுடைய பகைவர்களை நம்மளிடத்துல இருந்து எடுத்து போடக்கூடாது அப்படின்றது எப்பயுமே நம்மளுடைய கேள்வியாக இருக்கு. தேவன் நமக்கு ஒரு பதில் கொடுப்பார் என்றால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன நம்ம யோசனை யோசிக்கலாம். இப்போ தேவன் இடத்துல நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம், ஆண்டவரே எதற்காக எங்களுக்கு பகைவர்களை உருவாக்குறீங்க? ஏன் பகைவர்கள் எங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அவங்களுடைய தலையை தூளுக்கி எல்லாவற்றையும் எங்களுக்கு முன்பாக தூஷிக்கிறாங்களே, உம்முடைய நாமத்தையும் கூட இகழ்ந்து பேசுகிறாங்களே, அதுக்கு எப்படி சிப்பா இடம் கொடுக்குறீங்க? அவங்க நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் பார்க்க அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உங்களை மறந்தவங்க தான், உங்களை நினையாதவங்க தான். ஆனால் நாங்கள் உங்களை நினச்சிட்டே இருக்கிறோம், எப்பயும் உங்களை துதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்பயும் உங்களையே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்கள்கிட்டயே நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஏன் அவங்களுக்கு முன்பாக ஒரு வெட்கப்படும்படியான ஒரு காலத்தை கொடுக்குறீங்க இயேசுப்பா? இது எப்பயும் நம்மளுடைய ஜெபமாக இருக்கு. தேவன் ஒருவேளை இதற்கு பதில் கொடுத்தார் என்றால் எப்படியாக இருக்கும்? ஒரு சின்ன நம்ம யோசனை யோசித்தோம்னா நமக்கு நல்லா தெரிய வரும், தேவன் நம்மிடத்துல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவார், உன் பகைங்கருக்கு மத்தியில் உனக்கு என்ன செய்வேன், நான் நிச்சயமாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை நிச்சயமாக என்ன செய்வேன், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். ஆனால் அது எதுக்கு நடுவில் தான் நடக்கணும்? பகைங்கருக்கு நடுவில் தான் நடக்கணும். சும்மா சாதாரணமாக அந்த விஷயம் நடந்துச்சுன்னா அதில் ஒரு பாக்கியம் நம்ம பெற்றுக்கொண்டதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இயேசுப்பா நம்ம கூட இருக்கிறாங்க, நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா அதை யார் பார்த்து வெட்கப்படணும்? பகைங்கர்கள் பார்த்து வெட்கப்படணும். அப்போ நமக்கு முன்னாடி யார் இருக்கணும்? பகைங்கர்கள் இருக்கணும். அப்போ அவங்க என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து தூசிக்க வேண்டிய காலங்களும் நமக்கு நடக்கணும். அப்படி நடக்கிற பட்சத்தில் தான் தேவன் நம்மோடு இருந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறப்ப அவங்க வெட்கப்படும் காலமும் வரும். அதுவரைக்கும் நம்மளுடைய ஜெபம் ஜெபமாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கணும். தேவன் நம் மீது வைத்திருக்கிற இரக்கத்தின் நிமித்தமாக நம் ஜெபத்தை கேட்டு என்றாவது ஒரு நாள் இறங்குவார், கண்டிப்பாக இறங்குவார். அன்று நம் பகைங்கருக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும், நம்மளை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீதை போல ஒரு பெரிய ராஜாவான அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படும். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருவேளை நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா நாம் எப்படி இருக்க மாட்டோம்? மேஜையின் கீழே விழுகிற துணிக்குகளை பொறுக்கி கொள்கிற நாய் போல் இருக்க மாட்டோம், மேஜையில் அமர்ந்து உண்ணுகிற ஒரு பெரிய ராஜாவோட பரம்பரையால் தான் நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட விருந்தை தான் தேவன் நமக்கு ஆயத்த பண்ணி வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா நம் பகைவர்கள் மத்தியில் நாம் இருக்கிறப்பையும் கூட நிச்சயமாக கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுகிற பாட்டையும் அவரை மகிமைப்படுத்தி செய்கிற ஜெபத்தை விட்டு விடாதிருப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தையை கேட்க கிருபை வேண்டினார். ஹல்லேலூயா.